குந்தி, நீ ஒன்றை கேள்வியுற்றிருப்பாய். துவாரகையின் யாதவர்கள் துரியோதனனுக்கு ஆதரவளிப்பதாய் முடிவெடுத்தனர். துவாரகையை சார்ந்த சேனாபலம் மட்டுமே அஸ்தினாபுரத்திற்கு துணை நிற்கிறது. இன்று என் சகோதரன் பாண்டுவின் ஞாபகங்கள் மனதில் ஓடுகின்றன. காரணம், இன்று உருவாகியுள்ள நிலை ஹிருதயமானது எதிர்கால நிகழ்வுகளை எண்ணி அச்சம் கொண்டால் கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி அது தீவிரமாக அசை போடுமாம். ஆம், நீ கூறுவதும் உண்மைதான் குந்தி. என் மனம் சஞ்சலமடைந்துள்ளது. சிறு வயது சம்பவம் ஒன்று நினைவில் சதிராடுகிறது. அப்போது பாண்டுவிற்கு 3 வயது இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஒரு நாள் தன்னிடம் இருந்த தங்க பொம்மையை பாதுகாக்க அவன் அந்த பொம்மையை என்னிடம் ஒப்படைத்தான். இரு விழி கொண்ட பார்வையுடையவன் பார்வையற்றவனிடம் பாதுகாக்கும் பொறுப்பை ஒப்படைப்பது தவறு என்றெண்ணினேன். பொம்மை என்பதை யாதென்று அறியாத குருடனானவன் திருதராஷ்டிரன் என்னால் அதை பாதுகாக்க இயலவில்லை. கை தவறி விழுந்து உடைந்தது. அதைக் கண்டு பாண்டு அழுது புலம்பினான். அப்போது நான் உடைந்து கிடந்த பொம்மையின் பாகங்களை ஒன்று சேர்த்து ஸ்பரிசத்தால் வடிவத்தை உணர்ந்தேன். அதன் உருவத்தை என் மனதில் தெளிவாக இருத்தினேன் குந்தி. அன்று இரவு முழுவதும் முயற்சித்து அது போன்ற ஒரு பொம்மையை மரத்தால் வடிவமைத்து அதை பாண்டுவிடம் கொடுத்தேன். அன்று அவன் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அனைவரிடமும் சென்று கூறினான். தன்னுடைய பொருள் ஒன்று பாதுகாக்கப்பட வேண்டுமெனில் அது தமையனின் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று உரைத்தான். அவன் சிரித்த சிரிப்பையும் கொண்ட களிப்பையும் கண்டு என் மனம் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தது குந்தி. அன்று நான் ஒன்றை தீர்மானித்தேன். இனி பாண்டுவிற்கு சொந்தமானவற்றிற்கு நான் இருக்கும் வரை பாதகம் விளையக்கூடாதென்று எண்ணினேன். ஆனால் இன்று அதற்கு பாதகம் விளையப் போகிறது. நான் உயிரோடு இருக்கும் போதே பாண்டுவின் புதல்வர்களை ரட்சிக்க இயலாமல் தவிக்கின்றேன். அதன் காரணம் கொண்டே இப்போது உன்னிடம் வேண்டுவதற்கு வந்தேன். உன் புதல்வர்களிடம் எடுத்து கூறு. அதற்கு உன்னை தவிர வேறு யாரு? யுத்தத்தை அவர்கள் கைவிட்டால் கிடைக்கும் நற்பேறு குந்தி. யுத்தத்தில் அவர்கள் மடிந்தால் எனது ஹிருதயம் சுக்குநூறாய் உடைந்துவிடும். அக்கவலை தமக்கு தேவையில்லை. என் புதல்வர்களை காக்கும் பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கியது அந்த இறைவன் ஆவார். எத்தெங்கும் அவர்களை தீண்டாது ஐவரோடு இருப்பவன் கிருஷ்ணன் ஆவான். நிகழ்வுகளை மறந்துவிட்டீர்களோ? அன்று தம்முடைய புதல்வர்கள் ராஜசபையில் திரௌபதியின் துகிலை உரிய முற்பட்டவர்கள். அன்று ஆணவம் கொண்டவர்கள் மாதவனால் வஸ்திரம் இழந்தனர். அவன் பேரருளால் திரௌபதி மானம் பறிபோகவில்லை. அன்று கிருஷ்ணன் நாராயணன் ஆவான். எத்தரப்பில் அவன் உள்ளானோ அது வெற்றியை ஈட்டி தர்மத்தை நிலைநாட்டும். ஆனால் வாசுதேவன் யுத்த பூமியில் அஸ்திரமேந்த மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டான். இந்நிலைமையில் அவன் உன் புதல்வர்களை எவ்வாறு காப்பான் என்று எண்ணுகிறாய்? காக்கப் போவது கிருஷ்ணன் அல்ல, அவன் தனதாய் கொள்ளும் தரப்பினை தேவாதி தேவர் அனைவரும் காத்தருள்வார்கள். யுத்த பூமியில் அர்ஜுனன் ஏந்தும் அஸ்திரம் அனைத்தும் பிரம்மாஸ்திரமாகும். காரணம், அவனுக்கு துணை நிற்பது கிருஷ்ணன் எனும் மாதவன் ஆவான். பீமனுடைய கதை வஜ்ராயுதத்தின் பலத்தை கொள்ளும். நகுலன் சகாதேவனோடு யுதிஷ்டன் தொடுக்கும் அஸ்திரங்கள் அனைத்தும் கடலாய் பறந்த சேனா வீரர்களை விநாசனம் எனும் பெயரால் மண்ணில் வீழ்த்தும். சிறு வயதில் தாம் என்னவரை காப்பதாய் வாக்களித்தீர்கள், அதற்காக நான் 100 நெய்தீபங்களை ஏற்றினேன். தமது 100 புதல்வர்கள் காக்கப்பட வேண்டும் என்று வேண்டினேன். நான் கூறுவதை கவனமாய் கேளுங்கள். தீபங்கள் அணைய துவங்கினால் தாம் ஈன்ற புதல்வர்கள் மடுகின்றனர் என்று அர்த்தம். கிருஷ்ணனின் துணை ஒன்றை கொண்டே பாண்டவர்கள் வெற்றியை நிலைநாட்டுவர்.